Yes. Hi, hello, Vanakkam. MC Nandini Aravindan from Chennai Event MCs, Entertainers and Professionals. And we are right now at Chariot Resorts, Chariot Beach Resorts. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மகாபலிபுரத்தில் இருக்கு. இது கண்ணாடியை போட்டுக்கிறேன், முடி வந்து வந்து மூஞ்சி வந்து ஹிட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு வந்து கார்பரேட் டீம் அவுட்டிங் நடந்துச்சு இன்னைக்கு காலையிலேருந்து. இட் வாஸ் ஆசம், லைக் சூப்பர்ப் எனர்ஜி. எனர்ஜிங்கிறத விட நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக இருந்தாங்க, எல்லாருமே ஸ்பிரிட்டடாக இருந்தாங்க, செமையாக விளையாண்டாங்க. And I have my team members here. So we have Rehan. Engaloda experience iniki vandu eppadi irundhuchuna, it was awesome. The teams were like, you know, after 5 years they are coming for a team building activity. So adanal ellarume, and they had a very good spirit. So now kandiva win panni aagalanu solla avlo nalla vivegama velaiyandanga, vegama mattum illa vivegama velaiyandanga. So it was a wonderful experience for me personally. And as usual, like, you know, like any other team building, this was also very successful. So we would like to thank our event manager Mani, so Octopus Media Mani, thank you ji, romba romba nandri. Thirupi thirupi engalukku events kudukringa, romba nandri, mikka nandri. And also engaloda romba favorite ana or resort idu, idu adu perna Chariot Resort, Chariot Beach Resort. So enna na ipo inge irundhu engaloda experience, enga feel na solliten nane. So adhe maadhiri enoda students like trainees la inge irukanga, so avanga pesuvanga. Okay, enoda guru inge irukkaru, they join na pesidha. Nandri sonna maari vandu idu romba romba or important event ena இடமும் சரி, ஈவென்ட் மேனேஜரும் சரி, சேரிட் ரிசார்ட்ஸை நிறைய பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அப்புறமா இங்கே இப்போ ரீசன்ட் டைம்ஸை நிறைய பண்ண ஆரம்பிச்சோம். சேரிட் ரிசார்ட்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரமில் லைட் ஹவுஸை தாண்டி இருக்க ரிசார்ட். ஸோ சேரிட் ரிசார்ட் வரும்போதே உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட் ஹவுஸை தாண்டி தான் வரணும், மகாபலிபுரம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாச்சுலாம் தாண்டி தான் வரணும். ஸோ வியூவே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்துன்னா யூ ஹவ் லாட் ஆஃப் பிளேஸ் மேபி நாங்கள் லைவில் காமிக்கிறோம். செகண்ட், ஆக்டோபஸ் மீடியா மணி சார் எங்களுக்கு வந்து அகைன் அவர் நான் எப்படி சேரிட்டி சார் நான் வந்தது வந்து ஒரு கேப் பண்ணணும், அதே மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் இயர் ஒரு ஈவெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தர்வாச கேப் அவர் பிஸியாக இருந்தால் நாங்கள் வேறு பக்கம் பிஸியாக இருந்தோம். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்து இது செகண்ட் ஈவெண்ட் லாஸ்ட்டு கொண்டு பண்ணோம், இப்போ செகண்ட் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு மணி எங்களுடைய டீமை செலக்ட் பண்ணதுக்காக, அண்ட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை டீம் மெம்பர்ஸ் ஆல்சோ. ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், மணி நான் ஏன் பாராட்டணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது நான் அடிக்கடி ஒரு லைவ்ல ஷேர் பண்ண ஆசைப்பட்ட விஷயங்கள். நிறைய பேர் எங்களை கேட்கும்போது வந்தால் நீங்கள் வாங்க தமிழில் நந்தினி, நீங்கள் வாங்க டீம் மெம்பர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் வி ஆர் நாட் ஜஸ்ட் ப்ரொமோட்டிங் மை செல்ஃப் ஆர் நந்தினி, வி ஆர் ப்ரொமோட்டிங் அவர் பிராண்ட். ஒரு பிராண்டாக உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நாங்கள் உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் நாங்கள் என்ன குவாலிட்டி கொடுக்குறோமோ அந்த லெவலுக்கு வி ஆர் ட்ரைனிங் தேம். ஸோ அதனால் வந்து யார் யாரெல்லாம் உண்மையாக எங்கள் மேலே அக்கறை இருக்குது, நாங்கள் வளரணும்னு ஆசைப்படுறீங்களோ, கண்டிப்பாக எங்களுடைய அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ட்ரைனிங்ஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. ஏன்னா ஒரே டைமில் 10 இவெண்ட்லேயுமே நாங்கள் இருக்க முடியாது. ஸோ இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி மட்டும் ஒரு 4 இவெண்ட்ஸ் எங்களுக்கு நடக்குது, இங்கே ஒன்று நடக்குது, இன்னொரு 2-3 இடத்துல நடக்குது. அப்படின்போது எல்லா இடத்துலையுமே நாங்கள் தான் இருக்கணும். இது பார்த்தா கண்டிப்பாக எங்களுடைய க்ரோத் ஏதாவது ஒரு இவெண்ட்டை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவே ஓகே, உங்கள் டீம் மெம்பர் பண்ணால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் எங்கள் டீம் மெம்பருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்க, நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு ஒன்றா சேர்ந்து வளர முடியும். அந்த ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறேன். அந்த வகையில் மணி ப்ரோ ஹஸ் அக்செப்டட் தட் உங்கள் டீம் மெம்பர் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு எங்கள் டீம் மெம்பர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மணி ப்ரோ ஃபார் தட். அண்ட் டீம் மெம்பர்ஸ்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணிப்பாங்க. ஓ டு ரெஹான். ஓகே, ஹாய், ஹலோ, திஸ் இஸ் எம்சி ரெஹான் ஃப்ரம் சென்னை அண்ட் எம்சி என்டர்டைனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். நான் வந்து இங்கே ஜூனியர் எம்சியாக இப்போ ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். தென் வந்து இது வந்து எனக்கு செகண்ட் டைம் அவங்க கூட வந்து அவுட்டிங் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிக்கு வர்றது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ புதுசாக இருந்துச்சு. மேபி தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு டீம் பில்டிங் ஆக்டிவிட்டினால அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே தே லைக் கிட்ஸ் அந்த மாதிரி மாறிட்டாங்க. நிறையவே என்ஜாய் பண்ணாங்க அவங்க. நான் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, கொஞ்சம் கேம்ஸில் கூட சில விஷயங்கள் வந்து அவங்க குழந்த மாதிரி வந்து இது எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்லாம் சொல்லி அடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி வந்து ஒரு எம்சியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தமிழன்னா வந்து நினைக்கிறது ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப ஈஸியாக கொண்டு போனாங்க. பெரிய சர்வீஸ் நியூஸ் மாதிரி இஷ்யூ மாதிரி ஆக்கல, டக்கு டக்குன்னு மாற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், எப்படி வந்து ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அண்டு இன்றைக்கி ஆஃப் டே ஈவெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே போச்சு. மோஸ்ட்லி டீம் பில்டிங்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும், பட் இன்றைக்கி அவங்க ஆஃப் டேவோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் வரைக்கும் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கலாமோ அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு, பட் அது மிஸ் பண்ணேன். மேபி பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஈவெண்ட் அடுத்த ஈவெண்ட் ஒன்று இன்றைக்கி ஈவினிங்கே ஒரு ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு, ஆனால் அங்கேயும் நான் போகிறேன், ஆஸ் அ ட்ரெயினியாக தான் போகிறேன் அங்கே. ஸோ வந்து சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் மூலமாக நிறையா கற்றுக்கலாம், நிறையா கற்றுக்கிட்டுருக்கேன், நிறையா கற்றுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். மேபி ஒரு நாள் நானும் வந்து ஒரு எம்சிஐ அப்படின்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு வளருவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தென் என் கூட அடுத்ததாக ஷேர் பண்ண வர்றாரு, இது இவர் வந்து பிரபாஸ், எங்கள் டீமோட நியூ ட்ரெயினி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாரு. ஹாய், ஐ எம் பிரபாஸ். இன்னைக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்,
நினச்சத விட ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் நந்தினி மேம் வந்து சூப்பராகவே எக்ஸி பண்ணாங்க. ரொம்ப எதிர்பார்த்ததை விட ஈவெண்ட் சூப்பராகவே போணுச்சு. ஒரு சில டைமில் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறத இவங்க வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அதே மாதிரி வந்த கெஸ்ட்டை எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடும். ரொம்ப ஃபன்னாகவும் சரி, அவங்களோட சேர்ந்து நம்ம டான்ஸ் ஆடி இல்லை அவங்கள மாதிரியே நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இறங்கி எல்லாம் பண்ணுறதுலும் சரி, ஒரு பிரச்சனை வரப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு வந்து அதை பாசிட்டிவாக எடுத்து போயிட்டு ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற ஒரு தாட்டையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் நந்தினி மேடம். ஓகே, ஸோ தேங்க்யூ பிரபாஸ் பேசுகிறீங்க, சூப்பர். ஸோ ஓகே, ஃபைன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இப்போ இந்த ஈவெண்ட்டை நாங்கள் இப்போ வைண்ட் அப் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நாங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு வியூ மட்டும் காமிச்சிருந்தேன், ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு பெரிய லான் இருக்குது, இங்கே தான் நாங்கள் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் கூட இருக்குது. ஓகே, அந்த ஏரியா ஐ ஜஸ்ட் ஷோ தட். ஸோ அந்த ஷெட்குள்ளே வந்து யூ கேன் யூஸ் ஃபார் இன்டோர் அண்ட் இது வந்து அவுடோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் அண்ட் இதுதான் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர்ஸ் ஒன் வே வேர் யூ கேன் யூனோ கோ டு த இண்டோ ஹால்ஸ். ரெண்டு ஹால்ஸ் இருக்குது, ரெண்டு பெரிய ஹால்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பேங்க்வே ஹால்ஸ், அப்புறம் மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லாஸ். ஸோ லெஃப்ட்டில் ஃபுல்லாக வில்லாஸ், இந்த பக்கம் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதை தாண்டி அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே டுவர்ட்ஸ் தட் எண்ட் பீச் இருக்குது. எஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேரிட் ரெசார்ட்ஸ். ஸோ நாங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு இடம். And we are very happy that we are, you know, visiting frequently. And இன்றைக்கி வந்து மணி ஜிக்காக ஆக்டோபஸ் மீடியாக்காக பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வைண்ட் தி லைவ் ஆஸ் ஐ மூவிங் டு தி அதர் ஈவெண்ட். டேக் கேர், பாய் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். எம்சி நந்தினி அரவிந்தன் சைனிங் ஆஃப் அலாங் வித் மை டீம் மெம்பர்ஸ் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். நன்றி.